ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் தான். அதாவது ஒரு நல்ல மார்னிங்கை நம்ம ஆரம்பிக்கிறப்போ மொதல் நாள் நைட்டு எல்லா ஒர்க்கையும் நம்ம ப்ராப்பராக பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொதல் நாளே பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து நம்ம என்ன தான் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் சமைச்சி சாப்பிட்டாலும் அதோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் நம்மளோட உடம்புல வந்து சேர்றது கிடையாது, அதுவே வந்து நமக்கு பாய்சனஸாக மாறிடுது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து எப்போ குக் பண்ணுறோமோ ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி எழுந்திரிச்சாலே போதுமானது தான். நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷனாக வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறது, தக்காளி கட் பண்ணி வைக்கிறது, காய் கட் பண்ணி வைக்கிறதுன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்ம எந்திக்கிறதுலேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி எழுந்திரிச்சிட்டாலே போதுமானது தான் நம்மளோட ஒர்க்கை ஈஸியாக முடிக்க முடியும். மெயின் திங், நம்ம ஈஸியாக நம்மளோட வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலே ஒரு ப்ராப்பரான பிளானிங் தான் முக்கியம். ப்ராப்பரான பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே வேலைகள்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். கட்டிங்க்குன்னு ஒரு 20 minutes நம்ம ஒதுக்கிட்டோம்னா சூப்பராக பண்ணிடலாம். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் எழுந்திரிச்சதும் நான் ஃபஸ்ட்டு வந்து ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஓப்பன்லேயே தான் குக் பண்ணுவேன், குக்கரில் வைக்கிறது கிடையாது. அப்போ நமக்கு ரைஸ்லேயும் நம்ம சாப்பிட்றப்போ அதோடய ஸ்ட்ரென்த் ப்ராப்பராக வந்து கெயின் ஆகும். அடிஷ்னலாக கார்போஹைட்ரேட் வந்து நம்மளோட பாடியில் ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வடித்த சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு சுண்டல். சுண்டல் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்குவேன். இதை தாளிக்கிறதுலாம் கிடையாது, அப்படியே தண்ணியை மட்டும் ட்ரைன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்ப வேண்டியது தான். சம்டைம்ஸ் தாளிச்சும் கொடுப்பேன், அதாவது எப்பயுமே தாளிச்சே கொடுக்காமல் ஒரு டைம் தாளிச்சு கொடுங்க, இன்னொரு டைம் தாளிக்காமல் கொடுங்க. அப்போ குழந்தைங்களுக்கு அந்த சின்ன வேரியேஷன் இருக்கப்போ வந்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் சைடில் சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம காலையில் எழுந்திரிச்சு பண்ணிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் டைம் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபேமிலியோட ப்ளஸ் அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். அப்புறம் இந்த சின்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு சைடில் வந்து நாட்டு சக்கரை பூஸ்ட் போட்டு பாலாத்தி கொடுக்க வேண்டியது தான். யார் ஃபஸ்ட்டு குழந்தைங்க எந்திரிச்சாலும் சரி, ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சாலும் சரி, யார் ஃபஸ்ட்டு எந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒவ்வொரு எத்தனை எந்திக்க அவங்களுக்கு கலந்து கொடுத்துட்ருப்பேன். எப்பயுமோ டீயோ காஃபியோ பூஸ்ட்டோ எதுனாலும் நல்லா ஆற்றிட்டு அந்த மேலே நுரைச்சி வரப்போ நம்ம குடிக்கிறது தான் ஒரு தனி ருசி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இது வந்து தொய்ய கீரை. இந்த கீரை பார்த்தீங்க அப்படின்னா ரேராக தான் கிடைக்கும், இது வந்து காட்டில் உள்ள கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து எப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுதோ அந்த டைமில் இந்த கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஆக்டிவாக ஃபீல் ஆகும். அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த டயர்னஸ் அதெல்லாமே இந்த கீரை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இல்லை, இதில் எக்ஸ்ட்ராவாக கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அடிக்கடி கீரை சேர்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த தொய்ய கீரை கிடச்சிச்சு அப்படின்னா கடைஞ்சி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதும் ஈஸி தான். அதே மாதிரி இந்த கீரை ரெசிபியாக செஞ்சுட்டு குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறப்போ இதில் சாதம், இந்த கீரை கடைஞ்சது, ப்ளஸ் கொஞ்சம் நெய் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை தொய்யக்கீரை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணுறப்ப நல்லா இடையில இடையில நம்ம கிளறி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஈவனாக குக் ஆயிரும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வச்சுருந்தோம், அந்த சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வடிக்கிற சாதம் வைக்கிறப்ப நமக்கு அளவு தண்ணி இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது, ஓரளவுக்கு நம்ம மீடியமாக ரெகுலராக வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், ஆனால் ரெகுலராக வடித்த சாதம் வந்து நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சாதம் வெந்துருச்சு அப்படின்னா நல்லா சாதத்தோட வாசனை வரும், ப்ளஸ் வந்து அதை நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அமுங்கும். இதை வந்து பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி வடிச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு கீரைக்கும் முட்டைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முட்டையை நம்ம வேக வைக்கிறது முன்னாடி நல்ல முட்டையாக கெட்ட முட்டையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்தோம் அப்படின்னா முங்கி இருந்துச்சு அப்படின்னா நல்ல முட்டை, மிதந்துச்சு அப்படின்னா கெட்ட முட்டை. இப்போ கீரையும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. வேகிற டைமில் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஈவனாக குக் ஆயிரும். இப்போ சாதம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நல்லா சாதத்தை லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம சிம்லையே ஒரு 2 minutes போல் வச்சுருந்தோம் அப்படின்னா சுற்றிலும் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணி ஃபுல்லாகவே வந்து
ஆவியாக வந்துடும். அப்படி வரப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணி வந்து சத சதன் இல்லாமல் சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன தான் குக்கரில் வச்சாலும் வடித்த சாதம் சாப்பிடுங்க, உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு கிடையாது. எப்பயுமே முட்டை பொரியல் வந்து கொஞ்சம் வெங்காயம் க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு நல்லா வதங்குறதும் பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உள்ளே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இதை வந்து உங்களுக்கு காரத்திற்கு வத்தல் பொடி சேர்த்தாலும் சரி, மிளகுத்தூள் சேர்த்தாலும் சரி, உங்களோட காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாவும் போட்டு கொஞ்சம் வத்தல் பொடியும் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கையெடுக்காமல் கிண்டணும். ஏன்னா நம்ம கலர்றப்போ வந்து முட்டை வந்து சைடில் நம்ம பாத்திரத்தில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒட்ட விடாமல் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா கலரி விட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்துடும். அதேமாதிரி ரொம்ப அப்படியே துகள் துகளாக வரணும் அப்படிங்கிறது, கொஞ்சம் கட்டி கட்டியாக உதிரியாக இருந்துச்சுன்னா முட்டை பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை பண்ணலான்னு கோதுமை மாவு எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி கோதுமை மாவு பக்கத்துக்கு வந்ததும் அந்த தோசை மாவு பக்கத்துக்கு வந்ததும் நம்ம வந்து தோசையை சுட்டு சாப்பிடலாம். இப்போ கீரையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதை வந்து பிளெண்டர் ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ அரைக்கிறப்பே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்ததை வந்து நம்ம தாளிச்சு விட போகிறோம். சைடில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கீரை வேக வச்ச பாத்திரத்துலேயே வந்து திருப்பி கீரையை தாளிக்க போகிறேன், அதனால் லைட்டாக கீழே ஒரு ப்ரௌனிஷாக இருக்குது. இது வந்து நம்ம வெங்காயம் வதக்கிறப்ப சரியாயிரும். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கீரை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்ததையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா கீரை நல்லா சூப்பராக அந்த புளிப்பு வர எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் கீரை. இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை சுட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எப்பயுமே தோசை சுடுறப்போ சைடில் ஒரு குட்டி பிளேட்டில் வச்சு எண்ணெய் எடுத்து ஊற்றிக்குவேன். அப்போ எனக்கு வசதியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை மூடி போட்டுக்கலாம். கோதுமை தோசையை மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். அப்போ வந்து நமக்கு திருப்பி போடுறப்ப கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேலே உள்ள பாட்டும் நல்லா ஈஸியாக குக் ஆயிரும். இப்போது எல்லா வேலைகளும் முடிச்சோடனே பாத்திரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ சேர்ந்துருச்சு. இதையும் கையோடு கழுவிக்கலாம். எப்பயுமே பாத்திரம் கழுவுறப்ப நம்ம அழுக்கோட அழுக்காக போட்டு கழுவுனோம் அப்படின்னா பாத்திரம் வந்து நீட்டாக நம்ம கழுவுற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகாது. நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம் கழுவுறப்போ அந்த அழுக்கு பாத்திரங்கள்லாம் தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வெளியே எடுத்து வச்சுருவேன். வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் ஒவ்வொன்றா தேய்ச்சி போட்டு கழுவி எடுத்துக்குவேன். அப்போ வந்து எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து இதில் கொஞ்சம் பிரில்லிக்கி விடும்.
கொஞ்சம் வந்து நான் வந்து சோப்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரே பாக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா நுரைச்சி வரும். அந்த நுரைச்சி வர டைமில் பாத்திரங்களை கழுவுறப்போ நமக்கே பாத்திரம் கழுவணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பாத்திரங்களையும் தேய்ச்சி போட்டு அப்புறம் கழுவி எடுத்து வச்சோம் அப்படின்னா பாத்திரம் நல்லா பளபளன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மார்னிங் ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கிறவங்க வந்து மார்னிங்கே பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு போனால் ஆஃப்டர்நூன் அழுக்காகிற பாத்திரங்களை வந்து நம்ம ஈவினிங் கழுவிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டே சேர்த்து போட்டு போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைம் வந்து நமக்கு எப்பயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பயுமே வேலையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சளவு மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக இருந்துச்சு எல்லா வேலையிலையும் முடிச்சு பாத்திரத்தையும் கழுவி கிச்சனையும் ஸ்லாப் லைட்டாக ஒரு தொட தொடச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் உங்கள் ஒர்க்கை பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாத்திரங்களை கழுவுனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மெயினாக இனிமேல் ப்ரீ ப்ரிப்ரேஷன் சொல்லிட்டு மொதல் நாள் நைட்டே எல்லா காய்கறியும் வெட்டி வைக்கிற பழக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. மார்னிங் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி எழுந்திரிச்சிக்கோங்க, நைட் ஹாஃப் அன் அவர் முன்னாடி தூங்கிக்கோங்க. அப்போ நமக்கு டைமும் கிடைக்கும், காலையில் எழுந்திரிச்சி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்லேயே வந்து நம்ம காய்கறிலாம் வெட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கீரை மல்லித்தலை புதினாத்தலை அந்த மாதிரி இருக்கிறத வந்து மொதல் நாளே நம்ம வந்து கிளியர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் காய்கறிலாம் வெட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி. அந்த ப்ராக்டிஸை மேக்ஸிமம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் வாழ முடியும். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த ஹெல்த்தியாக இல்லாததுனால நிறைய டிசீசஸ்லாம் வரும், அந்த டிசீஸ்லாம் நம்ம வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மெயின் திங் இந்த காய்கறிலாம் வெட்டி வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மார்னிங் நீங்கள் பிளான் பண்ணுறப்போ வந்து ஒரு ஈஸியான ரெசிபீஸாக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ஈஸியாக வேலைகளை முடிச்சிடலாம். இன்றைக்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு மார்னிங் 7:00 ஸ்டார்ட் பண்ணேன், 8:15 எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட்டடாக முடிச்சுட்டேன். 8:00 குக்கிங் முடிச்சுட்டேன். அந்த 15 மினிட்ஸ் கேப்பில் வந்து கிளீனிங் அடிஷ்னல் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இதே கேப்பில் வந்து நம்ம குக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாலும் அடிஷ்னலாக நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மல்டி டாஸ்கிங்கில் நம்மளோட ஒர்க்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இங்கே வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணாலும் சைடில் வாஷிங் மிஷின் போடுறது, துணி காய வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கையும் அடிஷ்னலாக பார்த்துக்குவேன். அப்போது நம்ம வீடையும் க்ளீன் பண்ணிக்கலாம், குக்கிங்கும் முடிஞ்சிடும், பாத்திரங்களும் கழுவிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி கிச்சனை வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கை தனியெல்லாம் ஒரு தடவை வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சன் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு ஸ்மெல்லும் பேட் ஸ்மெல்ஸும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கீரை போட்டு சாதத்தை கிளறி வச்சுட்டேன். முட்டை பொரியல் சுண்டல் வந்து ஸ்நாக்ஸ்க்கு. இப்போ இதை நான் லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்